கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 30. நான் உமக்கு ஸ்தோத்திரபடியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116:17. தெய்வீக தயையினாலே நாம் ஆவிக்குற விருந்துகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதற்கு நன்றி செலுத்த வேண்டும். இவ்வுலகத்திற்குரிய நன்மைகளையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நாம் எதை நினையாமல் இருந்தாலும் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்ற நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்னதை என்பதை உணர்ந்தவர்களாய் தற்கால ஜீவித்திலே தேவன் நாம் இங்கே எவ்வளவு காலம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவிருத்திருக்கிறார். அதன்படியே இங்கிருக்கவும் வருங்கால ராஜ்யத்தில் அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெறவும் தேவன் செய்கின்ற ஏற்பாடுகளுக்காக தேவனுக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய உதடுகளின் காணிக்கையான ஸ்தோத்திர பலியை செலுத்துவதோடு நின்றுவிடாமல் மெய்யாகவே செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி இந்த ஆண்டு முழுதும் ஜீவித்திருப்பது இனி தொடர்ந்தும் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் அருமையிலும் அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை இன்றும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கை பலனற்றதாய் போய்விடும் என்பதல்ல. ஒருவேளை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகள் காத்திருப்பதால் மேலும் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கொள்வதே இதன் நோக்கமாகும். அருமையான கர்த்தரிடத்தில் நீங்கள் முழுமையாக அவருடையவர்கள் என்று உங்களுடைய எல்லாவற்றிலேயும் பலிப்பிடத்தின் மேல் வைப்பதே உங்கள் நோக்கம் என்றும் தெரிவித்து விடுங்கள். வருகின்ற புதிய ஆண்டிலே முழுமையான தெய்வ சேவையை செய்வதாக தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இதே தீர்மானத்தோடு முழு உடன்படிக்கையின் பொருத்தனைகளை மகா உன்னதமான தேவனிடத்திற்கு கிறிஸ்து மூலமாக இன்றே செலுத்துவோமாக, இப்பொழுதே செலுத்துவோமாக என்பதே ஆமேன்.